கால் வேற கொதிக்குது. வந்து வந்து ஓடியாந்து ஓடியாந்து ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீனாமு பிளாக்ஸ். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் என் முன்னாட்டி அம்மு, அப்புறம் அவளோட அம்மா, எங்கள் அத்தை, நாங்கள் மூணு பேர் சேர்ந்துட்டு வந்து இன்றைக்கி கோயிலுக்கு போக போகிறோம். நாங்கள் வந்து ஃபேமிலியாக வந்து நிறைய தடவை கோயிலுக்கு போயிருக்கோம். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அம்மு அம்மோட அம்மா மூணு பேர் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். அது எங்கே போகிறோம், இன்றைக்கி என்னென்ன நடக்குது, என்னென்ன பண்ண போகிறோம், சொல்லப்போனால் இது வந்து ஒரு பயங்கர எமோஷ்னலாக கூட இருக்கலாம் அந்த வீடியோ. ஸ்டார்டிங் வந்து நம்ம கொஞ்சம் ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக போனாலும் போக போக வந்து எமோஷ்னலாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பொறுத்திருந்து பாருங்கள் என்னென்ன நடக்க போகுது, நடக்குது அப்படின்னு. லாஸ்ட் ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் பெரிய ஹோட்டலில் வந்து சாப்பிட வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடும். அது அந்தளவுக்கு வந்து எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. கூடிய சீக்கிரத்தில் வந்து சீக்கிரமாக ஒரு பெரிய ஹோட்டலில் அவங்க நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி நாங்கள் கொண்டு போய் கூப்பிட்டு போகலாம், அவங்களோட கொஞ்சம் கொஞ்சம் அசையும் நிறைவேற்றலாம் அப்படி நம்ம வீட்டில் அப்பா அம்மா இருக்காங்க. பெற்றவங்களை பார்த்துக்கிறதோட வேறு என்னங்க பெரிய வேலை இருக்குது. அப்படியே பேரண்ட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கலாம். அவங்க நம்ம இருக்க நம்ம லைஃப்பில் வந்து நம்ம என்னென்ன என்ஜாய் பண்ணுறோமோ, அவங்க என்னென்ன என்ஜாய் பண்ணலையோ, அது எல்லாத்தையும் அவங்கக்கிட்டே காமிக்கணும். சின்ன வயசுலேருந்து நம்மளுக்காக, இப்போ எங்கள் அப்பா அம்மானா எனக்காக, அம்மாவோட அம்மா வந்து அம்முக்காக ஓடி ஓடி அவங்க வேலை பார்த்து கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்திருப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து அவங்களை வெளியே கூப்பிட்டு போகலாம். அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு அந்த வீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். டைம் கிடைக்கும்போது வந்து அம்மாவும் நம்ம எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகலாம், இல்லை இங்கே டைம் கிடைக்கும்போது வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போகலாம், ரெண்டு ஃபேமிலியும் சேர்ந்து ஒன்றா எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படிங்கிற பிளான்ஸ்லாம் நிறையா இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் அம்மாவும் நம்ம அம்மாவை கூப்பிட்டு வெளியே போகிறோம். போயிட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய்ஸ், நாங்கள் கிளம்பிட்டோம். ஹெல்மெட்டா? ஹெல்மெட்லாம் வேணாம். ஹாய் மா, சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிளியா மா? ஹாய் சொல்லுங்க. இது மதுரை வீரன். ஆ, இது மா. ஆமா, இல்ல மதுரை வீரன் இல்ல, இது ஓம் சக்தி சாமி. இது ஓம் சக்தி இல்ல, உள்ள வந்து மதுரை வீரன் பட்டத்தரிசி அம்மன். பட்டத்தரிசி அம்மன். சரி, ஓகே, நம்ம கிளம்பலாமா? போலாம். லேட் ஆச்சு, இப்பவே மதியானம் போகுது. ஆ, போலாங்களாமா? கைஸ், இப்போ நம்ம வந்து இங்கே எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் வீட்டில் இருக்கோம். ஏன்னா சும்மா வந்தோம், சரி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்போ அவங்களையும் மண்டையை கழுவி அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு திடீர்னு பிளான் மாறிச்சு. எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக போகிறோம், மாறிச்சு. அவங்களும் வர போகிறாங்க, நம்ம கூட ஜாயின் பண்ணி போகிறாங்க. வழக்கம் போல் நம்ம அப்படியே வெளியே போய் கோயிலில் போயிட்டு அப்படியே நீங்கள் ஏதோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும், ஏன்னா சொன்ன மாதிரி போகும்போது ஃபன்னாக இருந்தாலும் முடியும் போது எமோஷனலாக முடிஞ்சிடும் நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வந்து அடுத்து நம்ம கிளம்ப தான் போறோம். எதுல போறோம்? அதுக்கு பிளான் பண்ணலப்பா. பைக் காரா காரானது பிளான் பண்ணலாம். எனக்கு பேர் போகும் பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, அது பேர் என்ன, இனிமேல் வீக்கெண்ட் வீக்கெண்ட் இந்த மாதிரி ஏதாவது பிளாக். ஆமா, இந்த மாதிரி பிளாக் வந்து ஃபேமிலி பிளாக் சொல்லுங்க. எப்பவும் இப்போலாம் நாங்க வந்து அந்த அளவுக்கு அந்த கான்ட்ரோவர்சிலாம் வந்து நாங்க போடுறது கிடையாது. எங்களுக்கு இப்போ வந்து அந்த மாதிரி எதுமே நடக்கிறது கிடையாது. எங்களுக்கு நடக்கிறது எல்லாமே இனிமே நல்லதா தான் நடக்குது. நிறைய பேர் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டீங்க, இதுல சம்பாதிக்கிற காசு தேவையானே, அதுதான் நாங்களே யோசிச்சிடும். பிரச்சனையில சம்பாதிக்கிற காசு நம்மளுக்கு வேணாங்க, நம்மளுக்கு வந்து இனிமேல் அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்காது நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நாங்கள் இப்போ எப்படி சொல்ல, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டா எப்படி சொல்றது, அது எப்படி சொல்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல இல்லை. எப்படி எங்களுக்கு முதல்ல ரொம்ப கஷ்டம் எல்லாமே பிரச்சனையா முடிஞ்சதோ, இப்போ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பிரச்சனையா ஏன் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வீடு தேடிட்டு இருந்தோம். எங்க நாங்க இருக்க வீடு வந்து எங்களை விட மாட்டேங்குது. அது வந்து எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஆயிடுச்சு. அது வந்து எங்களை விடவே மாட்டேங்குது. போறப்பெல்லாம் ஒரு வீடு பாக்க போறோம் அப்படின்னா, இங்க ஒரு அடி, ஒரு அடி கால்ல ஒரு அடி. அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன், சத்தியமா. நான் அந்த வீடு எங்களுக்கு இடையில வந்து நிறைய நடந்துருச்சு. அதெல்லாம் நாங்க பிளாக்ல போடல, இதெல்லாம் வந்து நான் சொல்லவும் இல்லை. சொன்னா அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சின்னு சொல்லி பேசுவீங்க. சோ அது வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வந்து ஹாப்பியா இருக்க மாதிரி மட்டும் கொண்டு போவோம். கான்ட்ரவர்சிங்கிறது வந்து நம்ம கொண்டு போக வேண்டாம். நம்ம அந்த மாதிரி எதுவும் கொண்டு போக வேணாம். நம்ம வந்து இந்த மாதிரி இங்க போறோமா, இந்த மாதிரி பிளாக் போடுவோம், அந்த மாதிரி மட்டும் பாத்துக்கலாம். என்டர்டைன்மெண்டா போட்டுக்கோம். நெக்ஸ்ட் என்னென்ன நடக்குதோ, இன்னும் எங்களுக்கு வந்து ரெண்டு மூணு பிளாக் பெண்டிங் இருக்கு. அதுல ஒரு பிளாக் வந்து ரொம்ப எமோஷனலான பிளாக் ஏண்டா, அது என்னோட எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளாக்னு கூட சொல்லலாம். கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்றேன். இதை அப்லோட் பண்ணிட்டு தான் இதை அப்லோட் பண்ணுவோம்.
சோ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அந்த லிங்க் பாத்துக்கோங்க. ஆ ஓகே, அவ்வளவுதான், சிம்பிள் முடிச்சுக்கோங்க. சரி ஓகே, நம்ம வந்து இப்ப கோயிலுக்குலாம் மாஸ்டர் குடிச்சிட்டு இருக்காரு, எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க, அவங்க மட்டும் ரெடி ஆகணும். ரெடியான வந்து எதுல போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிடுவாங்க. கைஸ் எல்லாரும் கிளம்பிட்டு அங்கிருந்து ரெட்டா ஏரியால இருந்து இப்பதான் கிளம்புறோம். எதுல போறதுன்னு முடிவு பண்றோம். ஃபைனலா நாங்க கார்ல தான் கிளம்புறோம். எப்பவும் போல I-20 தான் நாங்க கிளம்புறோம். கூடவே வெயில் ரொம்ப ஜாஸ்தி, அதனாலதான் கார்ல போறது இல்லனா ஸ்கூட்டிலேயே போயிருக்கலாம் நம்ம. ஓகே, நம்ம வந்து போவோம், போற வழியில என்ன நடக்குதுன்னு கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். பயங்கர வெயில், சரியான வெயில். இதுக்கும் இங்க பாருங்க எவ்வளவு நல்ல இருக்கோம், கால் வந்து கொதிக்குது. நம்ம அப்படியே வந்து கார் அங்க நல்ல பார்க் பண்ணிட்டு, அதுவும் சூடம் எப்படியும் பார்க் பண்ணிட்டு இப்ப நம்ம கோயிலுக்கு உள்ள வந்துட்டோம். வந்தோடனே அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெல்கம் பண்ண நிறைய பேர் இருந்தாங்க. இங்க பாருங்க பின்னாடி ஒருத்தங்க வராங்க, பயப்படாத எல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணாங்க பாருங்க, ஒருத்தங்க வர்றாங்க பாரு. அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமா வெல்கம் பண்ணி இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போலாம், போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். போயிட்டு இன்னொரு இடத்துக்கு போக போறோம் அதிகம் பாருங்க. கைஸ் கோயிலுக்குள்ள நாங்க வந்துட்டோம், பயங்கர சூடு, கால் வேற கொதிக்குது. வந்துரு ஓடியந்து, கால் பயங்கரமா கொதிக்குது. கும்புறதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் வாங்கணும், அப்பதான் உள்ள கொண்டு போய் சாமி கும்பிட முடியும். மாலை எங்க? ரெண்டு மாலை வாங்கியிருக்கோம் அப்படியே. இதையெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்ம சாமி கும்பிட போகிறப்ப சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கே நிறைய வேண்டுதல் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா பூட்டெல்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது வந்து வீடு கட்டுறதுக்காக, வீடு கட்டுறதுக்காக வேண்டுவாங்க. இதில் வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டுவாங்க, அப்புறம் கல்யாணம் ஆகணுன்றவங்க வந்து தாலி கட்டுவாங்க. ஃபைனலாக சாமி கும்பிட்டு முடிச்சு நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவானி சாகர். எங்கள் அப்படியே சொல்கிறாங்க பவானி சாகர் போயிட்டு அங்கே என்னென்ன பண்ண போகிறோம்னு எங்களுக்கு இப்போ வரைக்கும் பிளான் இல்லை. பிளான் இல்லாமல் தான் அங்கே திடீர்னு எல்லா விஷயத்துக்கு கிளம்புவோம். இப்போ அதே மாதிரி தான் பவானி சாகர் நாங்கள் கிளம்பிடுவோம். அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்திருந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மிஸ் ஆயிடுச்சு, அன்னதானம் போட்டாங்க, அதை சாப்பிட்றத மட்டும் வீடியோவில் இருக்கு. ரெண்டு ரெண்டா கேட்க கேட்க கொடுத்துட்டே இருந்தாங்க பிரசாதம். பிரசாதம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு தடவை வாங்கணும், அவரும் பாவம் சலிக்காம கொடுத்துட்டே இருந்தாரு. கேட்டே இருக்காங்க பசி பசிக்குது போல அப்படின்னு. நல்ல மனுஷன், நல்ல மனுஷங்கிறத விட அவருக்கு நல்ல மனசு, அதனால கொடுத்துட்டாரு. சரிங்க, நம்ம பவானி சாகர் போவோம். கைஸ் அங்கிருந்து கிளம்பி பவானி சாகர் டேமுக்கு வந்திருக்கோம் நாங்க. இதுகிட்ட சின்ன பார்க் இருக்கு, இல்ல டேமோட சின்ன பார்க் இது, அதான் சொன்னேன் நானு. சாப்பிட்டு முடிச்சுட்டு பயங்கரம் ஞாபகம் வருதுங்க. அப்படியே இதுக்குள்ளே வந்தோன்னா கொஞ்சம் ஜீர்ணமாகும், நடந்தால் ஜீர்ணமாகுங்கிறதுக்காக அப்படியே ஜாலியாக நாங்கள் வந்து அப்படியே ஃபேமிலியாக வாக்கிங் பண்ணிருக்கோம். பாருங்க ஸ்ப்ரைட்லாம் குடிக்கிறாரு, உடம்புக்கு நல்லதே இல்லை, அதை அப்படியே குடிச்சிட்ருக்கீங்க, அதெல்லாம் போய் கொடுத்துருக்கீங்க, அப்படிலாம் கேஸு. நாங்கள் அப்படியே எங்கள் ஃபுல்லாக சுத்த போகிறோம். மேலே போக முடிஞ்சால் டேமுக்கு மேலே போக போகிறேன். அங்கே போய் வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். ஆல்ரெடி சூடு வெயில் தாங்க முடியல, இதில் மாங்காய் வேற வாங்கி அதே மிளகாத்தூள் போட்டால் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் போட்டு எனக்கு ஊட்டிகிட்டு இருக்கா. எவ்வளோ மிளகாத்தூள் இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க, அது காமி இங்கே பாருங்க. இதை சாப்பிட்டா எங்கே எரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு, நம்ம போய் நடக்கலாம். வாய்க்கால் யாராவது அழகா இருக்கு, வாய்க்கால விட ரிவர் மாதிரி இருக்கு, சமைக்க விட்டா இருக்கு. கைஸ் இப்போ நம்ம அப்படியே போட் ஹவுஸ் மாதிரி இதில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இதில் ட்ராவல் பண்ணி அப்படியே இதில் போயிட்டு வரோம். பின்னாடி போவேன், பின்னாடி போவானா ஜாலியா உட்காந்துருக்கேன்.
இருக்குது தம்பி, எக்ஸைஸ்ரா என்ன கரெக்ட் மோர் பண்ணுங்க. ஐயர் பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, ஓஹோ ஜாலியா இருக்குதே. இங்க இருந்து சிரிப்பது செம்மையா இருக்கு. இங்க பாருங்க ஸ்டேரிங் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. நீ தான் ஸ்டேரிங் சூப்பரா இருக்குல்ல. தண்ணியில போறது அஞ்சோடு வீடு வாங்கி சாப்பிட்டு நிறைய சோட்டிட்டு இன்னைக்கு நாள் வந்து சிறப்பாக போச்சு எங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கும் சிறப்பாக போச்சு அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது. மூஞ்சி பார்த்தாலே தெரியும் பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு. நிறையான கவர் பண்ண முடியல, ஏன்னா வாட்டரில் அது இதுலன்னு சுற்றினால ஃபுல்லாக பண்ண முடியல. கேம்ஸ் நிறைய இருந்துச்சு, அதான் இப்போ கிளம்பிட்டோம். ஈவினிங் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கிருந்து நம்ம கோயம்புத்தூர் ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஓரளவுக்கு தான் இருந்தாலும் போயிட்டு நிறைய வேலை இருக்கு, அதனால போகணும். அப்புறம் எங்கள் அத்தையை வேற வீட்டில் விடணும், அவங்களும் பார்க்கணும். நம்ம கோயம்புத்தூர் தான் பரவாயில்ல, அவங்க திருப்பூர் பாய், அவங்க திருப்பூர். அங்கே இருக்க 2 குழந்தைங்க வந்து சப்ஸ்கிரைபர் போல வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் பைக் காமிக்கிறாங்க போகும்போது. இங்கே வேறு 6 மணிக்கு மேலே கார் நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கு வேண்டிய அவசர அவசரமாக வந்து கார் எடுக்கிற நிலைமை ஆயிடுச்சு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த மாதிரி வீக்கெண்டு என்டர்டெயின்மெண்ட்டாக ப்ளாக் போடலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது ரெகுலராக உங்களுக்கு வீக்கெண்ட் வந்துடும். ஓகே கைஸ், பாய். பாய் பாய் சொல்லுங்க. பாய் மாஸ்டர், பாய் பாய்.